அன்பார்ந்த மாணவர்களே, இந்த வீடியோவில் தமிழக முதலமைச்சர் மாணவர்களுக்கான மிக முக்கியமான ஒரு மகிழ்ச்சியான அறிவிப்பை வந்து வெளியிட்டிருக்காங்க. இன்றைக்கி தமிழக முதலமைச்சர் வந்து தமிழக அரசு பள்ளியில் படித்து 7.5% இடஒதுக்கீட்டில் பொறியியல் படிப்பில் சேரக்கூடிய அந்த மாணவர்களுக்கான கலந்தாய்வில் கிடைத்தவர்களுக்கு இன்றைக்கி வந்து யாராருக்கெல்லாம் கிடைச்சோ அவங்களுக்கான அவார்ட்ஸ் வந்து கொடுக்குறாங்க. மிக முக்கியமான அறிவிப்பு, இன்றைக்கி பெற்றோர்கள் அங்கே வந்த பெற்றோர்கள், ஏன்னா கவர்மெண்ட் ஸ்கூல் அப்படின்னாவே பொருளாதாரத்தில் பின்தங்கி இருப்பாங்க, அந்த மாணவர்களுக்கு யாருக்கெல்லாம் இந்த கவுன்சிலிங்கில் 7.5 ரிசர்வேஷனில் கிடைச்சோ அந்த மாணவருடைய கல்வி கட்டணம் முழுவதையும், கல்வி கட்டணம், விடுதி கட்டணம், கலந்தாய்வு கட்டணம் அனைத்தையுமே தமிழக அரசு ஏற்கும் அப்படின்ற ஒரு மிக முக்கியமான அறிவிப்பை வந்து கொடுத்தாங்க. உண்மையிலே அங்கே வந்திருக்கக்கூடிய பெற்றோர்களுக்கு ரொம்ப ரொம்ப மன மகிழ்ச்சி. ஏன்னா நம்ம இது வந்து பல மாணவர்கள் வீடியோ பார்த்துட்டு இதெல்லாம் அப்படின்னு போயிடுவாங்க, என்னங்க அப்படின்ட்டு. ஆனால் ஒரு 4 வருஷத்துக்கு இன்ஜினியரிங்கில் ஃபஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயர், ஃபோர்த் இயர் கவுன்சிலிங்கில் வந்தால் கூட ஹாஸ்டல் ஃபீஸு, காலேஜ் ஃபீஸு, சின்ன சின்ன பேமெண்ட்டு வாங்கி கிட்டத்தட்ட ஒரு 50 to 70 கிட்ட வாங்கிடுவாங்க. 4 வருஷத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு 3 லட்சம் ரூபா கவுன்சிலிங் வந்தால் கூட செலவழியும், நல்ல காலேஜ் கிடச்சா கூட. இது அரசு கல்லூரிகளுக்கு மட்டும் கிடையாது, அந்த ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரைவேட் காலேஜஸ் சூஸ் பண்ணாலும் அந்த மாணவர்களுக்கு முழுவதுமான கட்டணம் விலக்கு அப்படின்னு ஒரு அறிவிப்பு. பல மாணவர்களுக்கும் பெட்ரோலும் குறிப்பாக, ஏன்னா அந்த காசை சம்பாதிக்க முடியாமல் எத்தனையோ பெட்ரோல் இருக்காங்க, கூலி வேலைக்கு போகக்கூடிய அந்த பெட்ரோலுடைய மாணவன் இன்றைக்கி டாப்பில் வந்திருப்பான். ஆனால் அவங்களுடைய உள்ள மகிழ்ச்சி கண்டிப்பாக இது வந்து சொல்ல வார்த்தையே இல்லை. தமிழக அரசுக்கு நம் சேனல் சார்பாக வாழ்த்துக்கள். கண்டிப்பாக இந்த மாதிரி கல்வியை நான் நல்ல ஒரு நிலையை அடையணும், பொருளாதாரத்தில் சிக்கல் பட்ட அந்த மாணவர்களுக்கு இந்த நேரத்தில் முதலமைச்சர் கொடுத்த அறிவிப்பு மிக்க மிக்க மகிழ்ச்சியான வரவேற்கத்தக்க அறிவிப்பு. மிக முக்கியமாக இது வந்து இன்ஜினியரிங்கில் மட்டும் கிட்டத்தட்ட 10,000 மாணவர்கள் பயன்படுறாங்க. அடுத்து வரக்கூடிய அக்ரி, வெட்டினரி, லா அனைத்து படிப்புகளுக்கும் இதே மாதிரி தான், உங்களுக்கான விடுதி கட்டணம், கல்லூரி கட்டணம், கலந்தாய்வு கட்டணம் அனைத்துமே ஃப்ரீ ஃப்ரீ ஃப்ரீ. நல்லபடியாக படித்து உங்கள் வாழ்க்கையில் நல்ல நிலையை அடைஞ்சு வேலை வாய்ப்பை பெற்ற பிறகு என்னை வந்து சந்திங்க அப்படின்னு முதலமைச்சர் சொல்லியிருக்காரு. அதனால் வந்து இந்த கவுன்சிலிங்கில் கலந்துக்கிட்டு யாரெல்லாம் படிக்க தயாராக இருக்கீங்களோ நல்லபடியாக படித்து உங்களை உயர்கல்வியில் சேர்ந்து நல்லபடியாக முடித்து வேலை வாய்ப்பினை பெற வாழ்த்துக்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. ஆல் தி பெஸ்ட், தேங்க்யூ. 7.5% உள்ஒதுக்கீட்டில் பொறியியல் படிப்பை தேர்வு செய்த அரசு பள்ளி மாணவர்களின் கல்வி கட்டணத்தை அரசே ஏற்கும் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவித்ததற்கு பெற்றோர் மற்றும் மாணவர்கள் வரவேற்பு தெரிவித்துள்ளனர். இந்த கட்டணத்தை எங்களால நல்ல காலேஜ் கிடைச்சாலும் இவ்வளவு கட்டணத்தை எங்களால செலுத்த முடியுமா, குடும்ப வருமானம் அதுக்கு தகுந்த மாதிரி இருக்குமா அப்படிங்கிற மாதிரி யோசனை தான் இருக்கும். இப்போ இந்த மாதிரி அறிவிப்பு விட்டதுனால எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குது. ஃபீஸ் கட்டுறது கொஞ்சம் கஷ்டம் தான் நினைச்சிட்டு இருந்தோம், இப்ப அவங்களே கட்டுறேன்னு சொன்னது வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பெற்றோர் வந்து ரொம்ப வேதனைப்பட்டே இருந்தாங்க, மிஸ் இப்படி மிஸ் ஃபீஸ் எல்லாம் கட்டணும், இந்த ஹாஸ்டல் ஃபீஸ் எல்லாம் கட்டணும் அப்படின்னு ரொம்ப கவலைப்பட்டாங்க. அது ரொம்ப அதுக்கு ஒரு ரிலீஃபாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ சார். பசங்க இது பண்ணவங்களுக்கு யாருக்குமே ஃபீஸே கிடையாது, கட்டணமில்லை, இது வந்து அன்னைக்கு தான் அறிவிச்சாரு, அதனால் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது.